வீவோஸ் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை தான் பார்க்க போறோம். இந்திய சினிமாவுல தொடர்ந்து மரண நிகழ்வுகள் அதிகரிச்சிட்டே போயிட்டு இருக்கு. சினிமா துறைய சார்ந்த முக்கியமான நிறைய பிரபலங்கள் இப்போ இறந்து போயிருக்காங்க. தமிழ் சினிமாவிலையும் சில பிரபலங்கள் இறந்து போயிருக்காங்க. வெள்ளி திரை சின்ன திரைன்னு சொல்லி நிறைய பிரபலங்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ வரையுமே அவங்களோட குடும்பங்கள் மிகப்பெரிய சோகத்திலையும் மூழ்கி போயிருக்காங்க. சினிமா துறையில எதிர்பாராத நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கு. இந்த நிலையில தான் இப்போ ஒரு தமிழ் பிரபலத்தோட தந்தையும் இறந்து போயிருக்காரு. தமிழ் சினிமாவில நடிகர் இயக்குனர் ஒளிப்பதிவாளர்னு சமீபத்துல இருந்து பிரபலமா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வேல்ராஜ். இவர் பெரும்பாலும் தனுஷோட திரைப்படத்துல அதிகமாகவே வேலை பார்த்திருக்காரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல தனுஷோட பல திரைப்பட படங்களுக்கு இவர் ஒளிப்பதிவாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் தனுஷ வச்சு திரைப்படம் எடுக்கலான்னு வேல்ராஜ் முடிவெடுத்தாரு. விஐபி அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி படத்தை இயக்குனாரு வேல்ராஜ். இந்த திரைப்படம் வெற்றியை கொடுக்க தொடர்ந்து விஐபி 2 தங்கமகன் சொல்லி இவரும் தனுஷ வச்சு நிறைய திரைப்படங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தனுஷ் இயக்குனர் வேல்ராஜ் இயக்குனர் வெற்றிமாறன் இந்த மூன்று நபர்களும் ஒரு நல்ல கூட்டணியா இப்ப வரையும் வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அசுரன் திரைப்படத்துக்கு கூட வேல்ராஜும் ஒளிப்பதிவாளரா வேலை பார்த்திருக்காரு. இந்த மூன்று நபர்களுமே தொடர்ந்து பல திரைப்படங்கள்ல வேலை பார்த்து தான் வந்துட்டு இருக்காங்க. நல்ல நண்பர்களாகவும் இருக்காங்க. சமீபத்துல வேல்ராஜோட தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. வேல்ராஜோட தந்தை அதிக வயதுடையவர். அவரோட உடல்நிலை மோசமானதுனால மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க. மருத்துவமனையிலையும் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இப்போ வீட்டுல ரெஸ்ட் எடுத்திருந்திருக்காரு. ஆனா உடல்நிலை நாளுக்கு நாள் அதிகரிச்சதுனால வயது மூப்பின் காரணமா இப்போ இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் சோசியல் மீடியா மூலமா வேல்ராஜோட தந்தை இறந்ததுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சில முக்கியமான பிரபலங்கள் தனுஷ் உட்பட நிறைய பிரபலங்கள் அவரோட தந்தையோட இறுதி சடங்குல கலந்துகிட்டாங்க. தமிழ் சினிமாவில இப்படி நாளுக்கு நாள் நடிகர்கள் நடிகர்களோட குடும்பத்தார்கள்னு சொல்லி மரண நிகழ்வுகள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த செய்தியும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.